வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதனோட டெக்னிக்கல் மற்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் இதில் வந்து முக்கியமாக குறிப்பிட வேண்டிய கருத்து என்னென்னா, இது வந்து என்னுடைய சொந்த கருத்து. இதில் வந்து யாரும் வாங்கவோ விற்கவோ எந்த வகையான பரிந்துரையை நாங்கள் பண்ணல, எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. ஸோ அதால் நீங்கள் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அதே போல் நீங்கள் உங்களோட சொந்த அனாலிசிஸ் பண்ணி அதற்கப்புறம் வாங்கவோ விற்கவோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இப்போது இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், கடந்த 3 ஆண்டுகளில் 910% அந்த அளவுக்கு கூடியிருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 189% கூடியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கடந்த 3 மாதங்களில் வந்து 45% கூடியிருக்கு. ஒரு மாதத்தில் மட்டும் 22% கூடியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்குது. இந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 320 ரூபாய் 70 பைசா அந்த ரேஞ்சில் கூட இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதனோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 370 ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. அதே போல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு வந்து 280-290 அந்த லெவலில், க்ளோஸ் டு 300 அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒருவேளை யார்னா இப்போ இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட சொந்த அனாலிசிஸ் பயன்படுத்தி வாங்கிக்கலாம். அதே போல் இதனோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 790 ரூபா, க்ளோஸ் டு 800-830 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து பெக்குலியராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஐடி செக்டரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதாவது இந்த க்ளவுட் மைக்ரேஷன் அப்புறம் செக்யூரிட்டி ரிலேட்டட் திங், அதாவது இப்போ சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி அட்டாக்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் சைடில் கொஞ்சம் பெக்குலியரான இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா செக்யூரிட்டி அப்படின்றது தான், சைபர் செக்யூரிட்டின்றது வந்து ஃப்யூச்சர் த்ரெட்டு எல்லா கம்பெனிக்குமே. இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஏன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து ஆன்லைன் அப்படின்ற வகையில் இருக்கும்போது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குள்ள சாஃப்ட்வேரு இல்லை அதுக்குண்டான டெக்னாலஜியோ எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்க கொஞ்சம் முன்னோடியாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதே போல் இவங்களோட பியர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாட்டா எலெக்ஸி, நம்ம டாட்டா எலெக்ஸி பற்றி நம்ம எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கம்பெனி, ஒரு கண்ணுக்கு முன்னாடி 400-500 ரூபாயிலிருந்து 10,600 அந்த ரேஞ்சுக்கு போன டாட்டா எலெக்ஸி கம்பெனி, இப்போ டாட்டா எலெக்ஸி வந்து 6,800 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் அற்புதமான ஒரு ரிட்டர்னை எல்லாருக்குமே கொடுத்த நல்ல கம்பெனி அது. அடுத்தது டேன்லப் பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் பிரைட்காம் குரூப். பிரைட்காமும் வந்து அந்த சைடில் பார்த்தோம்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகிட்டு நிறைய ரிட்டர்ன்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பியர் கம்பெனிஸாக இருக்குது. இப்போ இந்த பியர் கம்பெனிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டாட்டா எலெக்ஸியோ இல்லை டான்லா பிளாட்ஃபார்ம் பிரைட்காம் இந்த மூணு கம்பெனியுமே, இது வந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமான கம்பெனி. ஏன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. ஆனால் டாட்டா எலெக்ஸி, டான்லா பிளாட்ஃபார்ம், பிரைட்காம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் தேர் ஓன் கோர் செட் ஆஃப் ஸ்கில்ஸ், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வகையில் அவங்க வந்து ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அதில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாட்டா எலெக்ஸி வந்து டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் ஈவி மோட்டார்ஸ்குள்ள சில டெக்னாலஜிஸ் ப்ளஸ் டெலிகாம் ரிலேட்டட் திங்ஸ் அவங்கள அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப பெக்குலியராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் மைக்ரேஷன், அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி, ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப
ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா, ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்ல ஒரு க்ரோத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு கடந்த 3 குவார்ட்டரில் பார்க்கும்போது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, டெக்னிக்கல் மற்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதை வச்சு பார்க்கும்போது, இது வந்து ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுது. ஸோ அதால் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணி ஒரு காணொலி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.